ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்ப்ளி வனி. இன்னைக்கு சவுத் இந்தியாவோட வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ல ஒன்றான அடியார் ஆனந்த பவன், ஏ டு பின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட், இப்போ நியூ ஜெர்சியில நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றான பார்சிபனி பிரான்ச்சில் ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட பார்க்கிங் லாட்டே ரொம்ப ஸ்பேஷியஸாக நிறைய கார்ஸை பார்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே என்டர் ஆனோடனே ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சு ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. செல்ஃப் செக்இன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் சைடில் நிறைய ஸ்நாக்ஸ் அவங்க செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இந்தியாவில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட கொஞ்சம் கூட மாறாமல் டேஸ்டில் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல மாடர்ன் லுக்கில் ட்ரெண்டியாக கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸில் நிறைய பேர் அக்காமடேட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. க்ளென்லினஸுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் செட்டில் ஆன உடனேயே அவங்க எங்களுக்கு கொடுத்த மெனு கார்டில் ஃபுட் ஃபீஸ்டான்ற ஸ்பெஷல் மெனு கார்டு இருந்துச்சு. இதில் நிறைய இனோவேட்டிவ் டிஷ்ஷஸ், அவங்க நியூவாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மிருப்பக்காயா பன்னீர், லீச்சி பன்னீர் அண்ட் டோஃபு அண்ட் ஜாக் ஃப்ரூட் சுக்கான்னு நிறைய டிஷ்ஷஸ் புதுசு புதுசாக இருந்துச்சு. இம்பாசிபிள் கோலா உருண்டை குழம்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்க்கு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். நாங்கள் ஆர்டர் பண்ணது ட்ரம்ஸ்டிக் சூப். ரொம்ப ஹை அண்ட் ரிச்சான ஹெல்தி ட்ரம்ஸ்டிக் சூப்பை இவங்க ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு சவுத் இண்டியன் டெலிகசினே சொல்லலாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. இது கொஞ்சமாக பருப்பு சேர்த்து பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சமாக ட்ரம்ஸ்டிக் பல்பியும் சேர்த்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் $7.49, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹620 ஆகுது. அடுத்ததாக அப்பிடைசருக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுறது சாய்ஸ் ஆஃப் சில்லி ஃப்ரைஸ்ன்னு ட்ரெடிஷ்னல் மெனுலேயே இருக்கிற பன்னீர் சில்லி ஃப்ரை. இது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது டேஸ்ட்டும் சைனீஸ் ஃப்ளேவரில் கொஞ்சமாக கேப்சிகம் பன்னீர் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு சைனீஸ் சாஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் $13.49, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹1,120 ஆகுது. அடுத்ததாக மெயின் டிஷ்ஷாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பரோட்டா குருமா. இங்கே ரெண்டு பரோட்டாவோட கொஞ்சமாக வெஜிடபிள் குருமாவும் அது கூடவே கொஞ்சமாக ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. பரோட்டா சொல்லவே தேவையில்லை, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ரெண்டு விரல்லையே பிச்சிடலாம், அவ்வளோ லேயர்ஸோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $12.49, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹1,037 ஆகுது. இதுக்கு அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறது சவுத் இந்தியன் ரஷ் மீல்ஸ். இதில் ரொம்ப டேஸ்டியான வெஜிடேபிள் பிரியாணி, பிசிபிலாபாத், அது கூடவே ஒரு சப்பாத்தியும், வெஜிடேபிள் குருமா அண்ட் தென் வெஜிடேபிளுக்கு கொஞ்சமாக கேபேஜ் பொரியல், தயிர் சாதம், பிக்கல்னு வெரைட்டியாக இருந்துச்சு. இது காரமெல்லாம் ரொம்ப கம்மியாக பசங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இவங்க கொடுத்த சப்பாத்தி லாங் அண்ட் சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஃபுல்ஃபில்லிங் மீலாக இருக்கும். இதோட ப்ரைஸ் $14.95, இதை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹1,240 ஆகுது. அடுத்ததை ஆர்டர் பண்ணுறது கார்லிக் நான். கார்லிக் நான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக கார்லிக் ஃப்ளேவரோட இருந்துச்சு. இது தனியாக ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3.99 ஒரு கார்லிக் நான். ஸோ இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹332 ஆகுது. இது கூடவே சைடுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது பன்னீர் பட்டர் மசாலா. இது ரொம்ப க்ரீமியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் $13.95, இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ₹1,158 ஆகுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து டிப்ஸ் அண்ட் டாக்ஸோட $88 ஆச்சு, இந்தியன் மணிக்கு ₹7,300. ஸோ ஒரு நல்ல வீக்கெண்டுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு லஞ்சு சாப்பிட்ணுன்னா இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸுங்க. எல்லா வெஜிடேரியனுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு சிம்ப்ளி வனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.